முதல்ல வந்து திலீப் மாஸ்டர் இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக அவரை நான் பார்த்துருக்கேன். லிட்ரலி அவரோட எப்படின்னா இந்த பக்கம் பேமெண்ட் ஒரு படத்துக்கு வாங்கி அந்த செக் அப்படியே இந்த பக்கம் கொடுத்துருவாரு இந்த படத்துக்கு. அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அது பெரிய விஷயம். ஏன்னா அவரோட போராட்டம் வந்து யாருமே திருப்பி அது மாதிரி போட யாருக்குமே அது வரக்கூடாது, கண்ணி வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் நான். அதே மாதிரி இந்த படம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக சரவணன் வந்து எனக்கு நாணயம் அப்படின்னு ஒரு படத்தில் வந்து எனக்கு பழக்கமானார். அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சிருந்தார். ரொம்ப ரொம்ப டேலண்டட். அடிக்கடி அதாவது 10 நிமிஷத்துக்கு ஒரு 4 கதை சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு இது சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி சொல்லி சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணுவார் எடிட் ரூமுக்கு வந்து, சார் இந்த கதை கேளுங்க, இந்த கதை கேளுங்க, இந்த கதை கேளுங்க அப்படின்னு. அந்த ஒரு நாள் வந்து சொன்ன கதையில் ஒரு 3 கதை சொன்னதில் இந்த லைன் நல்லா இருக்குப்பா, இந்த லைன் பண்ணலாம், டீ கடையை ஒரு கேரக்டரை வச்சு பண்ணுறது வந்து யாருமே பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லி பண்ணதில் வந்து அவருக்கும் பிடிச்சி அப்படி உருவானது தான் இது. முக்கியமாக அந்த கதை சொல்லி கேட்டு முடித்த உடனே ஃபுல் நரேஷன் கேட்டு முடித்த உடனே எனக்கு தோணுது, நான் சரவணனுக்கு சொன்னது பசுபதி அந்த கேரக்டருக்கு வந்து பசுபதி சார் மட்டும்தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்டா அப்படின்னா பண்ணுவாரா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல, நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன், இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நானே ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு கதை கேட்டேன், நல்லாயிருக்கு இந்த கேரக்டர், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சரி பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணது. படமாக எல்லாருமே நிறைய சொல்லிட்டாங்க. பட் எனக்கு பிடிச்சது வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப செலவு கூடி பண்ண ஒரு இது. ஒரு பெரிய இடத்துல செட்டு போட்டு பண்ணி கண்டிப்பாக அது நிறைய விதங்கள் யோசித்தோம் நாங்கள். ஒரு ஸ்டில்ஸாக போகலாமா இல்லைனா வந்து யூவாக போகலாமா அப்படின்னு மாஸ்டர் தான் கடைசியில் இல்லை, அது அதோட ஆத்தென்டிசிட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னா கண்டிப்பாக அது செட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டங்கள்லையும் அந்த செட்டுக்கு வந்து ஒரு காசுலாம் வந்து ரெடி பண்ணி பண்ண இது அது ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்தில். அதே மாதிரி படத்தோட எண்டிங் வந்து கண்டிப்பாக நம்ம படம் பார்த்துட்டு போகும்போது நம்மளுக்கும் ஃபீல் ஆகும், அந்த டீ கடை வந்து நம்ம வாழ்க்கையிலையும் இருக்கணுமே அப்படின்ற மாதிரி ஒரு இமோஷனல் மூமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருப்பார் சரவணன். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே பெருமையை சேர்க்கும்னு நம்புகிறோம் இந்த படத்தை. படத்தை பார்த்து சொல்லுங்கள்.